வணக்கம் தொப் தமிழ் பாரிஸ் நேயர்கள். Fête tout le monde et puis உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அடோர நல்ல காவடி எல்லாம் ஆடி இத மாதிரி ஒரு தேர் திருவிழா நான் காணவே இல்ல. அப்படியா? நாங்க இன்னைக்கு யூகேல இருந்து தேர் திருவிழா கேள்விப்பட்டு வந்தோம். வணக்கம் தொப் தமிழ் பாரிஸ் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். நாங்கள் நின்று கொண்டிருப்பது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணிக்க வெள்ளையார் அவருடைய ரதோற்சவத்திலே இருக்கின்றோம். 27வது ரதோற்சவத்திலே இன்று கலந்துருக்கின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா பலகணக்கான மக்கள் இங்கே அடியார்கள் வந்திருக்கின்றார்கள். தங்களுடைய குறைகளை போக்குவதற்காக இந்த மாணிக்க விநாயகரை வணங்குவதற்கு இந்த வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே காவடியாட்டம் மற்றும் தபில் வாத்தியங்கள் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பஜனை கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இங்கே பல கலை நிகழ்வுகள் இந்த இடத்திலே இடம்பெறுகின்றது. வாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் சென்றுவோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையா பார்க்கலாம் என்று அத்தோட வந்து டொப்பர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணவில்லைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அத்தோட வந்து இந்த பேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆகிய வலைத்தளங்களிலும் வந்து இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு அனைவருக்கும் உடனுக்குடன் வந்து சேரும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளணும். ஆலயம் வந்து அதாவது வந்து பின்னுக்கு வந்து இப்பொழுது பஜனைகள் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது, மேள கச்சேரிகள் வந்து இசைக்கப்பட்டிருக்கிறது, கலைஞர்கள் வந்து வெளியில வந்து நிற்கணும். காவடி கரகம் என்பன வந்து முன்பகுதியில் காணப்படுகிறது. நாங்கள் இப்போ அவர்களை நோக்கி சென்று இந்த மாதிரி என்று தெரிஞ்சு கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அண்ணா வணக்கம், வீடியோக்குள்ள போவோம். சரி, நன்றி நன்றி நன்றி. வாருங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போவோம். இருபத்தேழாவது தேர், ரெண்டு வருஷம் இந்த கொரோனாவால தேர் இழுக்க முடியல. தொடர்ந்து இப்ப கூடின காவடிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. பத்தர்கள் கூடிக்கொண்டு வார்கள். தற்பொழுது ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். ஆலயத்தில் அதிக பக்தர்கள் உள்ளே இருக்கிறார்கள்.
நாங்கள் இப்பொழுது வந்து ஆலயத்தை ஒரு சுற்று சுத்தி போட்டு நாங்கள் இப்போ வெளியில வருவோம். வணக்கம். நீங்கள் இப்பொழுது வந்து ஆலயத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருந்து சுவாமியானது தேரில் இப்பொழுது ஏறி இருக்கிறார். ஆகவே நாங்கள் மிக விரைவாக தேருக்கிட்ட செல்வோம். பின்போதில் வந்து அர்ச்சனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஆலய முன்பகுதியில் இருந்து காவடி ஆட்டம், அடுத்தது பாட்குடம் என்பன தேரின் முன்பகுதியில் இருந்து வழிகிட உள்ளபடியால் முன்பே காவடி, பின்பே பால்குடம், கற்பூர சட்டி ஆகியவனம். தற்பொழுது தேங்காய்கள் உடைக்கப்பட்டு காவடி எடுக்கும்
வணக்கம் பாரிஸ் கிழவன். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்து தேர், அதாவது வந்து லாச்சப்பல் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலிருந்து தேர் வந்து வெளியில வெளிக்கிட்டு இன்றைக்கு வந்து உங்களுடைய யூடியூப் பலத்தில மூடாததை காண்பிக்கிறதுக்காக வந்து அப்படியா? ஆமா போகுது நேரலை, யூடியூப் நேரலையில போகுது. அப்புறம் டிக்டாக், பேஸ்புக்ல எல்லாம் நாங்க வீடியோ போட்டிருக்கோம். எப்படி மக்கள் எதிர்பார்த்த அளவு வந்துட்டாங்களா? நிறைய ஜனம் என்ன மறப்புதா? ஆலயத்தை சுத்தி பாத்துட்டு வந்துட்டீங்களா? முதலே போய் எடுத்துட்டேன், இப்படியே போய் கொண்டிருக்கிறேன். அதுலயே இந்த நேரலையில போகுது, சும்மா இந்த தலையை கையில பிடிச்சுக்கொண்டு. நேரலை என்றது வந்து அது பொதுமக்களை மற்ற தனி நபரையும் வந்து நாங்கள் வந்து நேரலையில வந்து எடுத்துக்கொள்ள, அது என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய இந்த ஆலயத்தை சுற்றியுள்ளவர்களை நாம ஒரு தனிப்படி எடுப்பதற்கு ஒரு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றி, அது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி ஐயா. சரியா, ரொம்ப நன்றியா. பொம்மல் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொம்மல், இரண்டு பொம்மல் ஆட்டம், அதாவது ஒன்று ஆண் மற்றும் பெண், இரண்டு பொம்மல் ஆட்டங்கள். அதன் பின்னே பறை இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பின்னே பற குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பறை இசை மற்றும் உடுக்க இசையுடன் கொண்டு அங்கே கரகம் ஆடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லாச்சப்பல் மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து தேரானது வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அரியவர்கள் மற்றும் பக்தர்கள் பார்க்குடம், கரகாட்டம், பொம்மலாட்டம், காவடியாட்டம் என்கின்ற வரிசையில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ராச்சப்பல் மாணிக்க விநாயகர் 27வது தேர் திருவிழாவினை முன்னிட்டு இங்கே மிக குறைந்த விலையில் வி பாக்ஸ் செட்டப் பாக்ஸினை வழங்கி வருகின்றார்கள் யாழ்கலை மீடியாஸ் நிறுவனத்தினர். நீங்க எங்க இருந்து வாரீங்கம்மா? லண்டன்ல இருந்தா? ஒவ்வொரு வருஷம் தேர் திருவிழாக்கு வாரீங்களா? என்னுடைய வீடியோ பாக்குறீங்களா? அப்ப என்ன வீடியோ நன்றி சொல்லணும். நன்றி அம்மா, நன்றி. வணக்கம். நன்றி அம்மா. எல்லாரும் எல்லாரும் பாருங்க, வீட்டுல இருந்து தொடக்கியா. வணக்கம். இன்னைக்கு தமிழர் எங்கட தேர் திருவிழா எல்லாரும் காண்றது சந்தோஷமா இருக்கிறது. மற்றது இன்றைக்கு எல்லா மக்களையும் இங்கு லாச்சப்பல்ல ஒன்று கூடி எல்லாரையும் காண்றது ஒரு சந்தோஷமான விஷயம். மற்றது ஒவ்வொரு வருடம் இங்கே வார் நாங்கள் இந்த வருஷமும் அதே போல வந்திருக்கிறோம். தொடர்ந்து இது நடக்க வேண்டும் நல்லபடியாக. நன்றி உங்களையும் சந்தித்ததில். நன்றி அம்மா, நன்றி. கோவில் தேர் திருவிழாக்கு வந்து நிக்கிறோம் சொல்லுங்க. சொல்லுங்க. கோவில் தேர் திருவிழாவுக்கு வந்து அப்பாவோட வந்து நிக்க, அப்பா அம்மாவோட வந்து நிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கை காட்டுங்க. நல்ல சனம் வந்திருக்குது இப்போ. நல்ல அர்ச்சனை தட்டெல்லாம் வித்து கொண்டிருக்கிறோம். நல்ல வசதியாக ஒரு பிரச்சனை. இளைஞர்கள் உங்களோட மிகவும் ஆர்வமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இல்லையா? பிரெஞ்ச் காட்சி கொண்டு நல்ல வடிவாக செய்யறாங்க. ஆமா ஆமா ஆமா. கொடுங்க. வணக்கம் அண்ணா. Bonjour. Bonjour. எப்படி ஆலய தேர் திருவிழா இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா உற்சாகமும் இருக்குது? C'est super bien en vrai, voir la nouvelle génération comme nous, bah, avoir des rôles importants ici, c'est vraiment important pour nous. On sent qu'on a une place dans cette communauté et ça nous fait plaisir. Et j'aimerais laisser un mot à notre ami. Nam Tamilar France amaippinar thaasandi kadanda 8 aandrugalukku melaga inda adathil valangi kondirukkargal. அவர்களுடைய சேவை மேலும் மேலும் சேவை. வணக்கம் அண்ணா. அதாவது வந்து நாம் தமிழர் பிரான்ஸ் சார்பாக வந்து நீங்கள் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இவ்விடத்தில் வந்து தவசாந்தி நிலையம் அமைத்து மக்களுக்கு சேவை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த செயற்பாடை வந்து நீங்கள் மேல்மேலும் செய்ய வேணும். இது என்ன காரணத்துக்காக நீங்கள் இவ்வளவு மத்தியிலையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நிறைய மக்கள் இதுக்கு சமூகம் அளிக்கிறபடியா, ஓகே, கடைகள் எல்லாமே வந்து எல்லாம் விஷயம் இருக்கிறபடியா, நாங்கள் வந்து தண்ணி தாத்து செய்கிறோம், 8 வருஷமாக செய்கிறோம். நாம் நம்மளை பிரான் சார்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, உங்களுடைய சேவை தொடரட்டும். பொருளாளர் தலையை குனிகிறார். அம்மா வணக்கம். அம்மா, இது வந்து நாம் தமிழ பிரான்ஸ் அமைப்பினர் தான் இந்த தவசாந்தி நிலையத்தை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இடத்துல செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது சொல்றேன்னா சொல்லலாமா? தவசாந்தி வந்து ஒரு புண்ணியமான, ஓகே, அதாவது வந்து இந்த இந்த அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்கும். நன்றி அம்மா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஆலயத்துக்கு வருக வந்திருக்கிறீர்கள். ஆலய தேர் திருவிழாவுக்கு எவ்வாறு இன்றைய இந்த ஆண்டு தேர் திருவிழா காணப்படுகிறது? இந்த முறை கூட இந்த முறை ஃபேமிலியா வந்திருக்கீங்களா? ஓகே. தண்ணி மிஷின் ஓடுற நீங்கள் இந்த முறை, நீங்க தண்ணி மிஷின் இறக்கி வச்சுட்டு தனியா வந்துருக்கீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கள்? அந்த மாதிரி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? தேர்தல் இன்றைய
ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய தேர்த்திருவிழா உங்களுக்கு எவ்வளவு விசேஷமானது? நாங்கள் 20 வருஷமா வந்து 20 வருடமா வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாம் தமிழர் பிரான்ஸ் அமைப்பினர் தான் இதுல தாவசாந்தி நிலையத்தை அமைஞ்சிருக்கிறோம். நன்றி 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 கோடான நன்றி. அண்ணா வணக்கம், அண்ணா எப்படி இருக்கீங்க? பத்திரம் தான் நமக்கு இப்ப கொஞ்சம் கை கொடுத்தோம்னு நினைக்கிறார் கடவுளாண்டு. டான்ஸ் வந்தாடுங்க, இங்க வா இங்க வா. L'autosécurité de la population tamoule. Ils nous ont présenté cet art pour vous apporter nos cultures. டோப்பாரிஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நிற்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லாச்சப்பல் பகுதியில் முக்கியமான இடமான அதாவது லாச்சப்பல்ற மையப்பகுதி தேர்த்திழாவை முன்னிட்டு முன்ன 3 நாட்கள் 23, 24, 25 இந்த 3 நாட்கள் வந்து தமிழர் வர்த்தக சங்கத்தால் நல்ல ஒரு பெரிய ஒரு நிகழ்வை ஒழுங்கு சேர்ந்தவர்கள். அந்த ஒழுங்கின் பிரகாரம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்ல மக்கள் கூட்டமாக இருக்குது. அண்ணெடுக்கப்போம் அண்ணன் வாங்கினேன், எப்படி இருக்குண்ணா இந்த 3 நாள் திருவிழா மக்கள் திருவிழா வந்து எப்படி இருக்குது? அதாவது நீங்க எதிர்பார்த்தீங்களா இதுக்கு போன முறையும் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா? ஆனா போன முறைக்கு சனம் கூடவா இந்த முறை சனம் கூடவா? இந்த
இந்த முறை சனங்க கூட அதை ஒத்துக்கொள்றீங்க. இந்த மூன்று நாள் திருவிழா செய்யறது, அதாவது அதாவது பழைய காலங்கள்ல வந்து தேர்தல் அண்டு மட்டும்தான் சனங்க பழக்கம் கூடதான் இருக்கு. இப்ப வந்து அதுக்கு ரெண்டு நாள் முதல் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யறது வந்து எப்படி இருக்கு? சாமான்கள் எல்லாம் வேண்டக்கூடிய இருந்தது, மலிவா இருந்தது. நீங்க தனியா வந்தீங்களா, ஃபேமிலியோட வந்தீங்களா? நன்றி. என்ன இன்னொரு திருவிழால திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? மடியா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எல்லாம் மடியா சாப்பிட்டீங்களா? நல்ல சாப்பாடா? இல்லைங்களே, சைஸ் குறைய ஆனா பங்கம். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல நல்ல. இல்ல இல்ல இல்ல, பிக் ஃபேன், பிக் ஃபேன். யாருண்டே வணக்கம் உறவுகளை. இப்போ நீங்கள் வந்து லாச்சாப்பலுக்கு ஒரு வேளை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல ஒரு சைவ சாப்பாடு சாப்பிடுவோணுமென்ற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த கிருஷ்ண பவான் என்கின்ற ஒரு சைவ கடைக்கு நீங்கள் வந்தால் சைவ சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிட முடியும். முன்புக்கு பின்பாக இரண்டு கடைகள் காணப்படுகிறது. வணக்கம். உங்களுக்கு ஏற்ற விரும்பிய உணவுகளை வந்து நீங்கள் உண்ண முடியும் கிருஷ்ண பவானில் சவான்னு. நன்றி நன்றி. வணக்கம். பாக்குறீங்களா வீடியோல? சரி, வீட்டை போய் பாருங்க, வருவீங்க. சரி, நன்றி. ஆமா, வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க நீங்க? நல்ல சுகம். நீங்க? நல்ல சுகம். அவங்களோட யூடியூப் எல்லாம் பாக்குறாங்க, சூப்பரா இருக்கிறது. நிறைய தகவல் கொடுக்குறீங்க, நல்லது. எல்லாருக்கும் ஜூஸ் ஃபுல்லா இருக்குது. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நன்றி நன்றி. மற்ற இது வந்து எப்படி இன்றைய ஆலய சூழ்நிலை உங்களுக்கு காணப்பட தேர் துளா எப்படி போகுது? நல்லா போகுது. ஆனா நிறைய சனமா இருக்குது, சாப்பாடு கிடைக்குது இல்ல. இப்ப எத்தனை மணி? Sapad langa ikidile. Ben, je remercie le peuple hindou et vraiment c'est génial. Bon appétit messieurs dames. Un petit commentaire. Un petit commentaire, il y a pas, il y a rien à dire. Il y a rien à dire, comment ça, rien à dire? Parce qu'on mange, quand on mange, faut pas parler. Faut commenter le riz quand même. Non, pas du tout. Bon ou non? Merci beaucoup. Non, il est, franchement, il est bon. Ah bah voilà. Bon écoutez, bah, c'est excellent. Regardez, c'est convivial. Il y a toute une famille ici. Bah, bonne fête tout le monde, d'accord? Voilà. Bon, à l'année prochaine, 2025. Voilà. Au revoir tout le monde. Ciao, ciao. இதை மாதிரி ஒரு தேர்தல நான் காணவே இல்லை. அப்படியா? நாங்க இன்னைக்கு யூகேல இருந்து தேர்தலான்னு கேள்விப்பட்டு வந்தாங்க. ஓ, இவ்வளவு சனம், இவ்வளவு ரோட்டை பிளாக் பண்ணி போலீஸ் கோஆபரேஷனோட இப்படி ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தேர்திருழா நடந்தது நான் இதை முதல் தரம் ரெண்டு அனுபவத்துல கண்டிருக்கிறேன். அதுவும் இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் இப்படி ஒரு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரு பெரிய தேர்திருழாவை நீங்க நடத்திருக்கிறீங்க, அதுக்கு என்ற மிகவும் முக்கியமான நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இப்படி ஒன்று நான் வாழ்க்கையில் பார்க்கல. இதான் ஒரு முதல் தரம் என்ற முதல் அனுபவம். ஒரு ஒரு பத்து ரோட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பத்து ரோட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி இவ்வளவு சனம் அந்த பிள்ளையாருக்கு மூன்று சதுர கிலோமீட்டர் எனக்கு இப்போதான் தெரியும். எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார் லாச்சப்பல் இருக்கிறார்ன்றது
எங்களோட இலங்கை தமிழர் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கும் முழு தமிழரும் ஒரு பெருமையாக இதை நினைக்க வேணும் என்று நான் வேண்டிக் கொள்ளி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. தொலைபேசி நிலையம் அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த மூன்று நாட்களும் உங்களுக்காக 5 யூரோக்கள் பெறுமதியான ஒரு டிக்கெட்டை தந்து மிக பெருமையான பரிசுகளை வழங்க இருக்கின்றார்கள். வேலையை போலாம். 5 யூரோக்கள் பின்னேறம் 5 யூரோ டக்கண்டு வந்தீங்க, டிக்கண்டு யோசிக்கிறீங்க என்ன ரவி? வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது வந்து இன்றைய தேர் திருவிழா வந்து முடிவடைந்து இருக்கிறது. நீங்க வந்து குடும்பத்தோட வந்திருக்கீங்க, பொருட்களை எல்லாம் வேண்டிட்டீங்களா? கட்டாயம், எல்லா பொருட்களும் வேண்டிட்டீங்களா? ரூபாவுக்கு மேல பொருட்களை வேண்டி இருக்கீங்க? நிறைய ரூபாய்க்கு மேல வேண்டிக்கிறோம். 200 ரூபாய்க்கு மேல பொருட்களை வேண்டிதான் நிசாங்க கடையில டிக்கெட் கொடுக்குறாங்களா? அப்படி வேண்டிட்டீங்களா? நாங்க ஒரு கடையில அப்படி வாங்க எல்லா கடையிலயும் வண்டி இருக்கிறோம். அதனால உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல? இல்ல, கிடைக்கல. சரி, பிரச்சனை இல்ல, நாங்க என்னாலும் ஒரு டிக்கெட் உங்களுக்கு தருவோம், பிரச்சனை இல்லையா? ஓகே ஓகே ஓகே. நன்றி. இப்ப வந்து நான் வந்து லாச்சாப்பல் விஎஸ்கோக்கு முன்னுக்கு நிக்கிறேன். உண்மைக்கு உள்ள போராளிகள் வந்து வெளியில வர முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவுக்கு ஆக்களிக்கணும். பழங்கள் முதற்கொண்டு எல்லா பொருட்களையும் வந்து நீங்கள் விஎஸ்கோவில் வந்து மலிவாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வியாபாரம் போது புறமசம் போட்டு மாம்பழம் ரெண்டு பட்டியில் போடுவோம் மட்டுமே. வாருங்கள், விளங்களே புள்ளியா கோயில் தேரை முன்னிட்டு மாவரம் மாளிகை உங்களுக்காக 2 பட்டி மாம்பழம் 20 ரூபாய் மட்டுமே. பிஎஸ் கோவில் வாருங்கள், 2 பட்டி ஓடி வாருங்கள். மாளிகை விற்பனை மாவரம் மாளிகை எங்களுக்காக மாபெரும் மாளிகை வாருங்கள், மாபெரும் மாளிகை வாருங்கள். இளநீ மாம்பழம் சகல மலிவாக விற்கப்படும். சகல பொருட்களும் மலிவாக விற்கப்படும், வாருங்கள். நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நான் வந்து விஎஸ்கோ கடைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறேன். எப்படி உள்ள மக்கள் நிலவரம் என்று பார்ப்போம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்களா? வந்து மக்கள் கூட்டம் வந்து அலை மோதிக்கொண்டிருக்கு. கடையில உள்ள உள்ளிருப்பு உள்ள கையிருப்பு அத்தனையும் வந்து நினைக்கிறேன் வித்தை தீர்ந்திருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு லாச்சாப்பேல் அதாவது 3 நாள் திருவிழாவின் இன்றைக்கு தான் அவர்களுக்கு ஒரு வெற்றி திருநாளாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ணா வணக்கம். இன்றைக்கு வந்து தமிழர் திருநாள் திருவிழாவில் இருந்து 3வது நாளான மாணிக்க விநாயகர் தேர்த்துவிழா முடிவடைந்திருக்கிறது. நீங்கள் என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் கொள்வன செய்தீங்களா? பொருட்கள் எல்லாம் நல்ல மலிவான விலையில போட்டிருக்கணும். மலிவா போட்டிருக்கணுமா? போட்டிருக்கணும். நீங்க எல்லாம் மலிவா எல்லாம் பொருட்கள் எல்லாம் வேண்டிருந்தீங்களா? கொண்டு வரதுக்கு உங்களோட டாக்ஸி ஒன்று அடிச்சு விட்டீங்கன்னா கொண்டு போவோம். அதாவது வந்து 200 எவ்வளவுக்கு வேண்டி இருப்பீங்க பொருட்கள்? ஒரு கடையில வேண்டியதான், எல்லா கடையிலையும் ஒரு 200 ரூபாய்க்கு வேண்டியிருப்போம். பிரச்சனை இல்ல, கோயிலுக்கு வந்ததமாவது பொருட்களை பெற்றுக் கொண்டு சென்றதமாவது. ஓகே, நன்றி அண்ணா. வணக்கம். இன்னைக்கு கணேசா பேச இல்லையா மாணிக்கம் தேர் திருவிழா? நீங்க தெரிஞ்சீங்களா? தேர்தலுக்கு வீடியோ எடுத்தேன் நான். வீடியோ எல்லாம் உள்ள இருக்கு போனுங்களே. இப்ப நான் உங்களை வீடியோ எடுக்க யூடியூபுக்கு ஷேர் பண்ணுங்க. சூப்பர் வீடியோ செய்யறவர் அக்கில், எல்லா இவெண்ட்ஸுக்கும் வந்து நிக்கிறவர், எல்லாத்துக்கும் நிக்கிறவர், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றவர்.
அப்ப நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இன்றைக்கு தேர் திருவிழாவை முன்னிட்டு உங்களுடைய மலிவு விற்பனை எப்படி போய்கொண்டிருக்குது? ஆட்கள் பொருட்களை வண்டி கொண்டு போறேனுமா? பொருட்கள் வாங்கி கொண்டு தான் இருக்கணும், முன்னே பார்க்கலாம், வாங்கி கொண்டு தான் இருக்கணும். அப்போ நல்லா போகுது பிரச்சனை இல்லை. மோகன் ஜுவல்லரி அங்கால வணக்கம் அண்ணா. கோயில் விஷயங்கள் பாக்குறோம், நல்ல விஷயம். நன்றி அண்ணா, நல்லா இருக்கு. ஆனா பரிசுக்க நீங்க ஒரு ஆள் தான் செய்து கொண்டிருக்கீங்க என்ன? வேற செய்யறீனா? ஆனா ஒரு சில தான் படியால வேற இது மற்றது சில ஒண்ணு நடக்கிறத தெரியும். யாழ்ப்பாணத்துல இருந்த கனவே சொல்லுங்க. அதாவது வந்து இது வந்து இந்த ரோட் வந்து இந்த மக்கள் கடை இருக்கிற நிசான் கடை மக்கள் கடை இருக்கிற பகுதி அதிக மக்கள் வந்து இங்கே தான் நிற்கிறேன். காரணம் வந்து இருபுறங்களும் வந்து அதிகமான கடைகள் இருக்கிற காரணத்தால் அதிக மக்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது. வணக்கம், வணக்கம். எல்லா இடமும் உறுப்பால் அள்ளி எடுத்து கொண்டு போகிற நிலையில் மக்கள் காணப்படுறோம். லாச்சப்பல் நிசாங் கடைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இங்க மலிவு விற்பனை போட்டிருக்கேன் போல அடக்கு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன மூண்டு பத்து போடுறீங்க? இதை மூண்டு பத்தா எல்லாமா இருக்கிற எல்லாம் மூண்டு பத்து போட்டிருக்கீங்க? இதே வந்து எங்க வந்து நிக்கிறீங்க? அம்மாக்கள் எல்லாம் கோயில் எல்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா? சாப்பிட்டுட்டீங்களா? சரி, வீட்டை போய் பாருங்க. நன்றி, நன்றி. வணக்கம் முறவுகள். நாங்க இப்ப வந்து மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா முடிச்சு கொண்டு நிக்கிறோம். நாங்க வந்து தொப்பரி தமிழ் உங்களுக்கு தெரியும். அண்ணா வந்து பரிஸ்தமிழன். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நான் தான் உங்களோட சிகாஸ் இன் தமிழ். இன்னைக்கு இவர்கள் ரெண்டு பேரும் என்ன கவனிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் வந்து இந்த சைவத்தை வந்து வளர்த்து எடுக்க வேணும், நல்ல ஒரு முறையில நல்ல ஒரு விடயத்தை. சைவம் அன்று இல்ல, தமிழர்கள் எல்லா மதத்திலையும் இருக்கணும். அதனால எல்லா மதத்துக்கும் எங்க தமிழர்கள் இருக்கணுமோ அந்த திருவிழாவுக்கு போய் அதை நாங்க எடுத்துக்கொண்டு செல்வோம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட முதல்ல மொழி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை இவர்கள் ரெண்டு பேரும் முன்னெடுத்து செல்றீனம். நான் வந்து சுழற்சி முறையில எல்லா விடயத்தையும் நான் கொண்டு போறேன். எனக்கு ஒரு கொள்கை கிடையாது, அது எல்லாத்திலையும் போற பயணஞ்சு ஒரு ஆள் கொள்கை என்றே என்னுடைய வந்து கொள்கை சமத்துவம் சோசியலித்துவத்தில் நான் போய் போறிய எனக்கு வரேன். அப்ப அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய இதுகளும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சனல்களும் வந்து உங்களுக்கு நம்ம தமிழா போய்கொண்டிருக்கீங்க. இந்த மேக்கப் போட்டது காரணம் வந்து நம்ம அந்த இடத்தை அடைந்துட்டோம், அடையாளத்தை காட்டணும், அடைஞ்சிட்டோம் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மேக்கப் எடுத்து நான். நன்றி அண்ணா. நன்றி, நன்றி. சந்திச்சது சந்தோஷம். நன்றி. அன்பன் நிர்வாகருமா
இப்போ வந்து மாலா கடைக்கிட்ட தான் வழியில் நிற்கிறேன். இதுதான் மாலா கடை. வளமை போல் நடக்கிறத விட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அமைதியாக இருக்கிறது, வேறு எந்த விதமான அசம்பாதவங்களும் இல்லாமல் மிகவும் சிறப்பாக நடந்திருக்கிறது. காலநிலை நேற்றைய காலநிலை அவ்வளவு ஒத்துக் கொடுக்கவில்லை, இன்றைய காலநிலை நல்லபடியாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் சில நிகழ்வுகளையும் நடத்தியிருக்கின்றோம். இங்கே ஸ்ரீ பத்திரகாளி தேவனத்தான இசைக்குழுவுடன் நாங்களும் பஜனை வழிபாடுகள் எல்லாம் இங்கே நடத்தி வந்திருந்தோம். நிறைய ஜனங்கள் எல்லாம் அடியோர்கள் எல்லாம் நின்று அதில் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கும் மனதுக்கு திருப்தியாக இருந்தது நிகழ்வுகள் செய்கிறதுக்கு. இன்னும் இன்னும் எங்களுக்கு தோன்றுறது அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக செய்யணுமன்றது எங்களுக்கு தோன்றி இருக்கிறது. அத்துடன் உங்களுக்கு என்ன? நன்றி ஐயா. ஓகே, நன்றி, வணக்கம். எங்கட மலிவு நல்லா போதுண்ணே. நீங்க என்ன பொருட்களை அதிகம் விற்பனை செய்து கொண்டிருக்கீங்க? நன்றி அண்ணா, வணக்கம். லவ்லி ஓசாரில் நீங்க என்ன பொருள் வந்தீங்க? பொருள் வாங்கல. என்ன விற்கிறீங்களா? விற்க வந்திருக்கோம். எப்படி உங்களுடைய வியாபாரம் போய் கொண்டிருக்குது? வியாபாரம் நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்லாவே போயிட்டு நல்லா போய்கொண்டு இருக்கு. டபுள் எடுத்து 50 லட்சம் ரூபாய்க்கு 40 லட்சம் வித்துட்டீங்க. பத்ரூம் நல்ல சந்தோஷம். வணக்கம் சார், எப்படி உங்களுடைய வியாபாரம் போய்கொண்டிருக்கு? வணக்கம், நல்ல முன்னேற்றமா போய்கொண்டிருக்கு. ஊழல் காலத்துக்கு இந்த முறை நல்ல சிறப்பா போய்கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் வந்து வர்த்தக சங்கம் 3 நாள் இந்த விழாவை முன்னெடுத்ததுல அதிகபட்சமான உறவுகள் இங்க வந்திருக்கின்றன. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நீங்கள் 3 நாள் ப்ரோமோ அறிவித்த நீங்கள் நேற்று போட்ட இடத்துல வர்த்தகர்கள் யாருமே குடுக்கல. அப்படி 1 நாள் மட்டும்தான் அறிவித்திருக்காங்க. கடைசி 25ஆம் தேதி மட்டும்தான் வர்த்தகர் சங்கம் வந்து 3 நாள் ஆரம்பிச்சது, நீங்கள் 1 நாள் தான் நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப கவனமா வழியா வீடியோ பாக்குறாங்க கேளுங்கோ, அதில் வந்து 1 நாள் தான் ஆரம்பிச்சது, வர்த்தக சங்கம் 3 நாள் ஆரம்பிச்சது. நீங்கள் பார்க்கின்றீர்கள், இன்று மாணிக்க பிள்ளையாருடைய தேர் உற்சவத்தை ஒட்டி மலிவு விற்பனை, சுளகு பத்தீரோ ரைஸ் குக்கர் எல்லாம் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இது வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இன்று மட்டும் மிக மிக மலிவாக வித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு போய் பார்க்க 5 பேருங்க அம்மாவையெல்லாம் சாமான்களோட நிக்கணும். தம்பி, இந்த புட்டுப்பானை தூக்கிட்டா, புட்டுப்பானையில விசேஷம் என்னன்னு கேட்டால், புட்டு அவிக்கலாம், நீத்துப்பட்டி இருக்கு, தாயகத்திலிருந்து நீத்துப்பட்டியில புட்டு. அம்மா என்னம்மா வேணும்? வாமா அம்மா வாமா. ஐயோ ஓடாதேங்க, இங்க வேறுங்கோ, காசை வச்சிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுற சாமான். உண்மையில இந்த எங்களுடைய பரிசுத்தமிழுக்கு எங்களுடைய நன்றி. காரணம் என்னவென்று கேட்டால், காலையிலிருந்து இப்பொழுது வரை ஒவ்வொரு மக்களையும் மக்கள் முன் கொண்டு செல்வது மட்டுமல்ல, இங்க உள்ள வாடிக்கையாளர்களுக்கு எங்க மலிவென்று சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். தம்பி வாடா, தம்பி வாடா. அதாவது வந்து இனிவரும் காலங்களில் இப்படி இப்படி நாங்கள் மிக மலிவாக பொருட்களை விற்க இருக்கின்றோம். இது லவ்லி என்றாலே ஒரு காதல், எனவே காதல் உங்கள் மேல் இருக்கிறது. ஆனபடியால் வாருங்கோ, சாமான வேண்டுங்கோ, வேண்டிக் கொண்ட சமையுங்கோ, சமைச்சு சாப்பிடுங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இந்த பாருங்க, பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு அழகாக வழிகிட்டு வந்திருக்கணும் இந்த ஜாமான் பண்ற. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள். ரெண்டே இப்போது எங்களுக்கு டாப் பெரிஸ் தமிழ் இங்க வந்திருக்கிறார், மும்பை சில்கை பார்த்திருக்கிறார், மற்றும் அவரும் அவரது வைஃபுக்கு இப்போது இங்கு 5 டாப் வாங்கிட்டு போறார். வாங்கி 50 யூரோ கெதவும் எடுத்துட்டு போகிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அதனால வாங்க, மும்பை சில்க்கு வந்து வாங்குங்க. உங்களுக்கு தேவையான டாப் சாரி, லெகின்ஸ் சாரி 60 ரூபாய், சாரி 30 யூரோக்கு கொடுக்கிறோம், மற்றும் 3 சாரி நீங்க வாங்கினீங்கடா 85 ரூபாய். டாப் பெரிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்களுக்கு தேவையான பரிசில் தமிழில் அவர் எல்லா
நியூஸ் செய்திகளை சொல்லுவார், கட்டாயம் சொல்லுவார். அதனால வந்து வந்து வாங்க தொப்பரிஸ் தமிழ், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்தையும் அனுப்புங்கள். நன்றி நன்றி நன்றி. மலிவிப்பினை இன்று மட்டுமே, இன்னும் ஒரு மடத்தியால் தான் இருக்கு. மலிவிப்பினைக்கு 3 டப் 45 ரூபா, ஒரு 60 ரூபா சாரை 30 ரூபா விற்கிறோம். சென்னை சிக்கல இன்றைக்கு மட்டும்தான், அதுக்காக நினைக்கப்படாது. என்ன சோல் பண்ண முடியும், ஒவ்வொரு வருஷம் நாங்கள் சோல் சேவையாக செய்கிறோம் இந்த இடத்துல. வாங்கோ வாங்கோ, பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த தம்பி சொன்ன மாதிரி 5 டப் எடுத்தீங்கன்னு சொன்னா 20 ரூபா டிக்கெட் 20 ஃப்ரீயா இருக்கு. 5 டப் எடுக்கு முதலாவது ஆளுக்கு. வாருங்கள் வாருங்கள், பெற்று செல்லுங்கள். 30 ரூபா டப் இருக்கு, 60 ரூபா சாரி, 30 ரூபா இன்றைக்கு மட்டும்தான், ஒரு மணி தான் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா 3 டப் 45 ரூபா, 3 டப் எடுத்தா 45 ரூபா. வாருங்கள் வாருங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். மலிவான விலை. வணக்கம். இன்னைக்கு தேர் திருவிழா முன்னிட்டு சிறப்பு நல்லபடியில் மலிவு விற்பனை விற்கிறோம். எல்லா கொஸ்மெட்டிக் சாமானும், தை மற்றது இதில் கிடக்கிற பொருள் அவ்வளோவும் மலிவு விற்பனையில் விற்போம். நீங்கள் ஒன்று டெய்லி வந்து எடுக்கலாம். குறைந்த விலையில் பொறுமதியான சாமான்களை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் பசி பசார். நன்றி. நல்ல காவடியெல்லாம் ஆடி, நல்ல தேங்காய் உடைச்சு அந்த மாதிரி தேர் செஞ்ச நான் தமிழண்டா. ஓகே நண்பர்களே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட நான் வருகிறேன். இதுவரைக்கும் தொப்பரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த இன்றைய தேர் திருவிழா ஆனது வந்து மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. ஒரு வழியாக மக்கள் எல்லாம் வந்து உணவுண்டு ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு வீடு சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வீடு சென்றும் பொழுது மிகவும் மலிவு விலையில் பொருட்களை பெற்று வேண்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்.